நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாட்டிக்கொண்டு விட்டார். என்ன கேள்வி கேட்டாலும் முதலமைச்சர் அவர்கள் கிளிப்பிள்ளையை போல பதில் சொல்வது, அண்ணா ஏன் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கல, ஜிஎஸ்டி பணம் வரட்டும் குறைக்கிறார், ஏன் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல, ஜிஎஸ்டி பணம் வரட்டும் குறைக்கல, எங்க இந்த சிலிண்டருக்கு ஏதோ பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அட ஜிஎஸ்டி பணம் வரட்டும் கொடுக்குறேன் பாருங்க. இப்பொழுது வராது வராது என்று சொல்லிக் கொண்டிருந்த ஜிஎஸ்டியும் கூட 9602 கோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பு சலுகையாக ஜிஎஸ்டி கவுன்சிலையே கூட்டாம அந்த ஜிஎஸ்டி சட்டத்திற்கே எதிராக முதல் முறையாக சரித்திரமா பணத்தை கொடுத்த பின்பு நீங்கள் இனி என்ன சொல்ல போகின்றீர்கள் என்பதுதான் மக்களுடைய அழுத்தம். முதலமைச்சர் பேசுறேன், முதலமைச்சர் என்ன சொல்லுவாருன்னா, நேரம் மைக்க எடுத்தோடனே தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி வந்து விட்டது, இதுதான் திராவிட மாடல் அரசு. எதற்கு எடுத்தாலும் கூட தூக்கத்துல 1 மணிக்கு எழுப்பிட்டீங்கன்னா கூட எந்திரிச்சோடனே அப்ப நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது இல்ல. திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு என்பது இந்த ஜிஎஸ்டி தொகையை போல இங்க இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களுக்கும் என்னன்னு தெரியாது. எல்லா அமைச்சர்களையும் மேடையின் மீது நிற்க வைத்து ஒரே ஒருத்தர் இன்னொரு அமைச்சர் சொல்ற மாதிரி ஒரே கருத்தை 2 பேர் அந்த மேடையில சொல்லுங்க, எல்லா அமைச்சர்களையும் நிறுத்தி வையுங்கள். ஒரு அமைச்சரும் கூட இன்னொரு அமைச்சர் சொல்லுகின்ற திராவிட மாடல் அரசுனா என்னன்னு 2 பேரும் ஒரே விஷயத்தை சொல்ல மாட்டார். ஏனென்றால் அவர்களுக்கே தெரியாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதுவரை 21 முறை திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21 முறையும் 21 வித்தியாசமான விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார். இதான் திராவிட மாடல் அரசு. தீபாவளிக்கு என்ன வாழ்த்து சொல்ல, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கறீங்க, திராவிட மாடல் அரசு சொல்ல மாட்டோம். எங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னாததுக்கும் திராவிட மாடல் அரசுக்கும் என்ன சம்பந்தம்? அடுத்து பர்னிச்சர் பூங்காவை போய் நம்முடைய தென் தமிழ்நாட்டில் திறக்கிறாரு. இந்த பர்னிச்சர் பூங்கா பாருங்க எவ்வளவு அருமையாக இருக்கு. இதுதான் திராவிட மாடல் அரசனுடைய சான்று. ஏங்க ஒரு பர்னிச்சர் பூங்காவை திறக்கிறதுக்கும் திராவிட மாடல் அரசுக்கு என்ன வித்தியாசம்? மத்திய அரசனுடைய நலத்திட்டங்களை ஸ்டிக்கரை போட்டு வெள்ளூர்ல கொடுக்கிறார், அதை கொடுத்து விட்டு நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகின்றார் இதுதான் திராவிட மாடல் அரசனுடைய சான்று. பாருங்க 21 முறை திராவிட மாடல் அரசை பற்றி சொல்லியும் கூட ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பையன் எவ்வளவு பரீட்சை எழுதினாலும் ஃபெயில் ஆவா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் 21 முறை பரீட்சை எழுதியும் 21 முறை ஃபெயிலான ஒரே ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரர்களே, இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கார், அவர் பேர் உங்க எல்லாத்துக்குமே தெரியும், அவர் பேர் வந்து மகேஷ் பொய்யாவளம். இந்த மாவட்டத்தில் அமைச்சர், அவர் எந்த துறைக்கு அமைச்சர் என்று அவருக்கே தெரியாது. அவருடைய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமா ஷூட்டிங் நடிச்சாரா, முதல் ஆளாக சினிமா ஷூட்டிங்ல போய் லைட் பாயாக அமர்ந்திருப்பார் முதலாளா. அந்த சினிமா ஷூட்டிங் எல்லாம் நடந்து முடிச்சுட்டு கொஞ்சோண்டு நேரம் கிடைச்சா ஏதாச்சும் பட திறப்பு விழாவுக்கு போய் சினிமா படத்தை பத்தி விமர்சனம் பண்ணுவார். அதையும் செஞ்சு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைச்சா படத்தை பத்தி படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழால போய் உட்கார்ந்துருப்பார். எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சோண்டு நேரம் கிடைச்சா ஸ்கூல் பக்கம் ஒதுங்குவார், இந்த ஸ்கூல்ல என்ன நடக்குது பார்ப்போம். இன்றைக்கு சகோதர சகோதரர்களே, தமிழகத்தினுடைய அரசு பள்ளியினுடைய மாணவர்களுடைய படிப்பு கிரகிக்கக்கூடிய தன்மை என்பது இந்திய அளவிலே மோசமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. 2021 மத்திய அரசினுடைய ஸ்டேட்டஸ் ஆஃப் லேர்னிங் அவுட்கம், 6ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ்ல ஒரு குழந்தை எந்த அளவுக்கு படித்திருக்கிறது என்று பார்த்தா ரிசல்ட் வந்திருக்கு. குறிப்பாக சதர்ன் ஸ்டேட்ல, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரியில தமிழகம் கடைசியாக வந்திருக்கிறது. இந்திய அளவிலே 10வது இடத்தை தாண்டி வந்திருக்கு. இதுதான் இந்த அமைச்சர் அவருடைய பள்ளி கல்வித்துறையை நடத்தக்கூடிய லட்சணம். ஏன்னா ஒரு பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் எப்படி இருக்க வேணும் ஐயா, கர்ம வீரர் காமராஜர் ஐயா மாதிரி இருக்கும். அந்த அமைச்சரை பார்த்தாருன்னா அந்த குழந்தை நானும் இவரை மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடியது பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய வேலை. ஆனா இவருக்கு என்ன பிரச்சனைனா, தமிழகத்துல எது சரியாக தப்பாக நடக்குதோ குடும்ப அரசியல், இவருடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கம் ஐயா, அப்பா அன்பில் பொய்யாமொழி ஐயா, 3வது முறையாக அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய மகேஷ் பொய்யாமொழி, இதை பார்க்கக்கூடிய ஒரு ஏழை மாணவன், தமிழக அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவனுக்கு இதை போன்ற அமைச்சர்களை பார்க்கும் பொழுது என்ன தெரியும்? ஐயோ, நம்ம அப்பா அம்மா தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு பணக்கார வீட்டில் நம்ம பிறந்திருக்கணும், ஏழை தாயினுடைய மடியிலே பிறந்து விட்டோம், நமக்கு வாழ்க்கை இந்த மாதிரி ஒளிமயமா இருக்குமா, அவங்க மாதிரி நாம நல்லா ஒரு பெரிய ஒரு இடத்துல நல்லா வாழ முடியுமா? ஆனால் ஒரு முறையும் இந்த மாணவன் பொய்யாமொழி அவர்களை பார்த்து, மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பார்த்து எப்படி இருக்கக்கூடாது என்று கற்றுக்கொள்கின்றானோ,
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏழை தாயினுடைய வயிற்றிலே பிறந்த ஒரு மகன், ஒரு பள்ளி, ஒரு கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் கூட செய்கிறார். இந்தியாவில் எந்த பிரதமருங்கம்மா, எந்த பிரதமருமே ஒரு குழந்தைங்க பரீட்சை எழுத போகும் பொழுது தன்னுடைய நேரத்தை விட்டு ஒரு 10,000 குழந்தைங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த குழந்தைங்களுக்கு பரீட்சைக்கு எதிர்க்கு பயம் அப்படின்னு எந்த ஒரு பிரதமரும் உலகத்துல யாருமே பாடம் நடத்த மாட்டார்கள். நடத்தக்கூடிய ஒரே ஒரு பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏன்னா குழந்தைங்க மேல அக்கறை, எந்த குழந்தையும் கூட எந்த எக்ஸாம்லையும் ஃபெயில் ஆகக்கூடாது, பரீட்சையை பார்த்து பயப்படக்கூடாது என்பதற்காக ஆட்சிக்கு வந்த 2014 ஒரு ஒரு வருடமும் கூட பரீட்சைக்கு பயமே, பரீட்சை பே சர்ச்சா அப்படிங்கிற பேர்ல டெல்லியில் அமர்ந்து கொண்டு ஒரு ஒரு குழந்தைகளையும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் நம்முடைய லட்சணமும் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கல்வியினுடைய தரத்தையும் நீங்கள் பார்த்துக் கொண்டது. சகோதர சகோதரிகளை, இதெல்லாம் தாண்டி இன்னொரு அமைச்சர் இருக்கார் தமிழ்நாட்டில், நம்முடைய சேகர்பாபு அண்ணன். அவர் பார்த்தீங்கன்னா இப்ப புதுசா ஒரு காஸ்டியூம் போட்டிருக்காரு, அது காவி வேட்டி. முதல்ல காவி வேட்டி கட்டினாரு, காவி வேட்டியை கழித்தாரு, வெள்ளை வேட்டி மாறினாரு, அப்புறம் தாடியை விட்டாரு, தாடி எடுத்தாரு. இப்ப மறுபடியும் பார்த்தாரு, என்னடா அது, இந்துக்கள்லாம் நம்ம அரசு மேல கோபத்துல இருக்காங்க, எல்லாம் நம்ம காய் வெட்டி மறுபடியும் கட்டிக்கிட்டு களத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப இந்த சேகர்பாபனுடைய ஒரே வேலை என்னன்னா, ஒரு ஒரு இடத்திலும் சென்று நம்முடைய சன்னியாசிகளை மிரட்டுவார். இப்ப கடைசியா யாரை மிரட்டுறாருன்னா, நம்முடைய மதுரை ஆதீனம் அவர்களை மிரட்டி கொண்டிருக்கின்றார். என்ன மிரட்டுறாருன்னா, ஆதீனம் அவர்களே கொஞ்சம் பார்த்து பேசுங்க, நாங்கெல்லாம் அமைதியா இருக்கோம், அப்புறம் பழைய சேகர்பாபு காமிச்சுனா பிரச்சனை ஆயிரும். நீங்கள் பழைய சேகர்பாபுவை காட்டுவதற்காகத்தான் நரேந்திர மோடி அரசு காத்து கொண்டிருக்கிறது. நீங்க உங்க பழையதெல்லாம் காட்டணும், நாங்களும் அரசுல இருந்து என்ன செய்வோம் என்று காட்டுவதற்காக நம்ம அரசு காத்து கொண்டிருக்கிறோம். நீங்க ஆதீனத்து மேல மட்டும் கையை வச்சு பாருங்கள், நீங்க ஜஸ்ட் கையை வச்சு பாருங்க, ஆதீனத்தினுடைய காத்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் வேலை இல்லாம மதுரை ஆதீனத்தை கூப்பிட்டு சென்னை ஏர்போர்ட்ல 10 நிமிஷம் பேசிட்டு போறாரு. வேலை இல்லாம நாட்டினுடைய பாரதத்தினுடைய பிரதமர் வேலை இல்லாம ஆதீனத்தை கூப்பிட்டு பார்த்து பேசி அந்த போட்டோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் சேகர்பாபு அண்ணா உஷாராயிருக்கணும். அந்த போட்டோ வந்து உஷார் ஆகலினா கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். இதோ நான் முடிச்சுக்கிறேன். அதனால நம்முடைய சேகர்பாபு அண்ணாவர்கள் இந்த ஆதீனத்து மேல கை வைக்கிறது, இந்த மிரட்டுற வேலை, ஒரு ஒரு இடமாக சென்று பண்ற வேலை விட்டார். இதை அவர் செய்தால் என்ன ஆகும் நான் சொல்றேன். சமீபத்துல தர்மபுரி ஆதீனம் அவருடைய இடத்துக்கு போயிருந்தார். இவர் தான் தர்மபுரி ஆதீனத்துல பட்டின பிரவேசம் நடக்கக்கூடாது என்று சொன்னவர் என்று பாரதிய ஜனதா கட்சி பட்டின பிரவேசத்தை நடத்தி காட்டிய பிறகு அங்கே சென்ற பின்பு நம்முடைய கோமாதா மாட்டுக்கு பூஜை செய்கின்றார். பசு மாட்டு அந்த காட்சி நீங்க பார்த்துருப்பீங்க, 3 நாளைக்கு முன்னாடி கையில தட்டை கொடுத்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, பசு மாட்டுக்கு கோமாதாக்கு பூஜை பண்றாரு. அவர் கூட வந்தவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னா, நம்ம தலைவர் திடீர்னு தட்டெடுத்து பசு மாட்டுக்கு பூஜை எல்லாம் பண்றாரு. ஒரு குரூப் கத்துது, கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் வாழ்கன்னு இந்த பக்கம், சென்ட்ரல நம்மளு பசு மாட்டுக்கு பூஜை கோமாதா பூஜை, இந்த பக்கம் லெப்ட் சைடு இருக்கிறவங்க எங்களுடைய தளபதி ஸ்டாலின் வாழ்க அப்படிங்கிற, அவங்களுக்கே தெரியல என்ன பேசுறது, எந்த நேரத்துல எந்த ஸ்டண்ட் அடிக்கிறது, எங்கே போய் என்ன செய்வது, குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இப்பதான் மதுரையில நம்முடைய துறவிகள் மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 18 ஆதீனங்களை நீங்க வந்து, ஆதீனத்தினுடைய முறை என்னவென்றால் அரசனாக இருந்தாலும் ஆதீனத்தை அங்கே சென்று சந்திக்க வேண்டும் என்பது முறை. உங்களை மாதிரி உருட்டி மிரட்டி ஆதீனங்களை நம்முடைய முதலமைச்சர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்கே நிக்க வச்சுட்டு அங்க பார்க்க வச்சுட்டு ஆதீனங்கள் அவர்கள் முதலமைச்சருக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்கின்ற மாயத்தோட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அதுல இதுல வெக்கம் கெட்ட குழப்ப பாருங்க. ஒரு ஆதீனம் அவர் பாட்டுக்கு அமைதியா பத்திரிகை நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. உடனே பக்கத்துல கொஞ்சம் முதலமைச்சரை புகழ்ந்து பேசுங்க, முதலமைச்சரை புகழ்ந்து பேசுங்க. அதற்குத்தான் திருவோடுத்த இருக்கிறதே, எதற்காக அங்க இருக்கக்கூடிய ஆதீனமானவர்களே நீங்கள் புகழ்ந்து பேசுங்க, புகழ்ந்து பேசுங்க என்று எதற்காக உங்களை இழந்து கொள்ள வேண்டும். நாம் இன்னைக்கு பேச பேச சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீட்சிதார் கோயில்ல சண்டை, அறநிலைத்துறை அரசினுடைய அதிகாரிகள் உள்ள போய் கணக்கு வழக்க கொடு, அதை கூட இதை கூட என்று சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு கூட தமிழகத்திலே இவர்களுடைய கண்ணுல பாத்தீங்கன்னா ஆங்காரம் மட்டும்தான் இருக்கிறது. இவர்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஆதீனத்தை மிரட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களுடைய அறிவுக்கு தான் காரணமாக இருக்கும். சகோதர சகோதரிகளை, இதே அமைச்சர் ஆட்சிக்கு வந்தோட இன்னொரு ஸ்டண்ட் அடிச்சாங்க. என்ன ஸ்டண்ட் அடிச்சாங்கன்னா, திமுக அரசு தான் கோவில் இருக்கக்கூடிய நிலங்களை முற்றிலுமாக மீட்டெடுக்கக்கூடிய அரசு நம்முடைய அரசுனர். சரி, எங்கேயா மீட்டெடுத்தேன்னா, வடபழனி முருகன் கோவில்ல 5.5 ஏக்கரை மீட்டெடுத்திருக்கேன்,
250 கோடி ரூபாய் சொத்து. இதுல இருந்தே தெரியலையா நம்ம தளபதி அவர்கள் ஆன்மீக வழியில் செல்லக்கூடியவர்கள். அவர் என்ன சொல்லலைன்னா, இதற்கு முன்பு திமுக ஆட்சியில் இருந்த பொழுது 2007 இதே 5.5 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு விட்டதே நீங்க தான் ஐயா. வடவரணி முருகனுடைய கோயில குத்தகைக்கு விட்டு மாச மாசம் பணத்தை வாங்கிட்டு கோயில் இருந்து அபிஷியலா குத்தகை விட்டு இன்னைக்கு அதே நிலத்தை திரும்ப வாங்கிட்டு ஜிம்ல போய் என்ன படத்துல நம்ம விவேகண்ணை எக்ஸசைஸ் பண்ற மாதிரி வெயிட் இல்லாத தூக்கி வெயிட் காட்டுவதற்காக நம்முடைய சேகரபா பண்ணவர்கள் முயற்சி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேலையெல்லாம் விட்டு விட்டு நம்முடைய ஆன்மீக நண்பர்களுக்கு, நம்முடைய பக்தர்களுக்கு, இறை வழியில் செல்லக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு துணை இருக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு வேண்டுகோள். மறுபடியும் சொல்றோம், தப்பி தவறுகிற ஆதீனத்தை தொற்றாதீங்க. விளைவு மிக பயங்கரமாக இருக்கும், மோசமாக இருக்கும். அரசியலை அரசியலாக செய்து கொள்ளுங்கள். மக்களுடைய இறை நம்பிக்கையின் மீது கை வைக்காதீர்கள் என்று கூட சொல்லிக் கொள்கின்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்முடைய நீட் டிராமா. ஒரு பக்கம் நம்முடைய சிவசுப்பிரமணியன் சொன்னது போல தமிழகத்துல புதிதாக ஒரே நாள்ல 12 மருத்துவக் கல்லூரிகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைத்திருக்கின்றார்கள். சரித்திர சாதனம். நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 1947 2014 வரை மொத்தமா இந்தியாவில் இருந்த மருத்துவ சீட்டை 88,000, 67 வருஷத்துல. நாம் ஆட்சிக்கு வந்து 8 ஆண்டுகள்ல நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய மருத்துவ சீட்டு 66,000. 88,000 சீட்டு 67 வருஷம், 8 வருஷத்துல 66,000 சீட்டு. புதிது புதிதாக மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்து குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இது இந்த நீட்டை பற்றி பேசுவார்கள். நீட்டை பற்றி ஒரு புது விஷயத்தை சொல்லுவோம். நீட்டை பொறுத்தவரை சகோதர சகோதரி நமக்கு தெரியும், இது ஒரு ஏழை பங்காளனுக்கு இருக்கக்கூடிய பரீட்சை. குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், ஏமாற்று வேலை இல்லாமல் அரசு சீட்டு கிடைப்பதற்காக நீட்டு. 2016 முன்பு நீட் எப்படி இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டில் 100 சீட் இருக்குன்னா அதில் 15 மருத்துவ சீட்டு ஆல் இந்தியா கோட்டா, 85 சீட்டு நம்ம மருத்துவ மாணவர்களுக்கு இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. 2016 நீட்டுக்கு முன்னாடி அதில் பாதி சீட்டு, 85 பாதி சீட்டு, 42% அரசு மெடிக்கல் டெஸ்ட் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும், 42% பிரைவேட் மெடிக்கல் டெஸ்ட் மூலமாக பிரைவேட் காலேஜ் கிடைக்கும். என்ன அநியாயம் பாருங்க, 100 சீட்டுல 15 சீட்டு ஆல் இந்தியா கோட்டா 1986 நம்ம கொடுக்குறோம். ஆல் இந்தியால இருந்து 15 சீட்டு தமிழ்நாட்டு கிடைக்கும். மிச்சிருக்கிற 85 சீட்ல 42 சீட்டு அரசு நடத்தக்கூடிய தேர்வு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரி, மிச்சம் 42 சீட்டு பிரைவேட் காலேஜ் நடத்தக்கூடிய தேர்வு மூலமாக பிரைவேட் காலேஜ். நீட் என்ன செஞ்சுச்சு, நம்முடைய நீட் 2016 பின்பு 100 சீட்டுல 15 சீட்டு ஆல் இந்தியா கோட்டா, 85 சீட்டும் மிச்சிருக்கிறது அரசு நடத்தக்கூடிய மருத்துவ எக்ஸாம் மூலமாகத்தான். இல்ல டிஎம்கே பிரச்சனை எங்கிருந்து வந்து பாருங்க, இல்ல டிஎம்கே அவருடைய அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாட்டில் 10க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய நேரடி ஓனரா இருக்காங்க. நான் பினாமை பத்தி பேசவே இல்லை, நேரடி ஓனர் அவங்க, மனைவி, குழந்தைகள், மகன். 10க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவக் கல்லூரியுடைய ஓனர் டிஎம்கே தான். இப்ப ஆற்காட்டு வீராசாமி என்ன ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, எங்க டெக்னிக்கே உங்களுக்கு புரியலப்பா, நாங்க என்ன டெக்னிக் பண்ணுவோம்னா, தமிழ்நாட்டில் 12வது முடிச்ச உடனே அந்த மார்க் லிஸ்ட் எங்க கையில இருக்கும், அந்த மார்க் லிஸ்ட மட்டும் யாருக்கெல்லாம் அரசு அரசு கோட்டால அரசு கல்லூரியில கிடைக்குமோ அந்த பேரை மட்டும் செலக்டிவா தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு லீக் பண்ணிடுவோம். தனியார் மருத்துவக் கல்லூரி என்ன பண்ணுவோம், ஏஜென்ட்டை போட்டு யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் ஃப்ரீ சீட்டு கிடைக்குமோ அவங்ககிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி தனியார் மருத்துவக் கல்லூரியில் அட்மிஷன் போட்டுவோம். கவுன்சிலிங் நடக்கும் பொழுது இதை தனியார் மருத்துவக் கல்லூரியில் அட்மிஷன் போட்டவங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் ஃப்ரீ சீட் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த சீட்டு லாக் ஆகிப்போம், அது எம்டி சீட்டு, அதை மேனேஜ்மெண்ட் கோட்டால வித்துருவோம். இந்த டெக்னிக் புரியாம தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று ஆற்காட்டு வீராசாமி அவர்கள் சொல்லுகின்றார். இன்னைக்கு ஒரு ஜுடிஷியல் கமிஷனை போட்டு திமுகவினுடைய 2006 வரை ஒரு பிரைவேட் மருத்துவக் கல்லூரியினுடைய சீட்டு எப்படி ஃபில் ஆச்சுன்னு ஒரு ஜுடிஷியல் என்குவரி போட்டா இன்னைக்கு கோபாலபுரத்துல பாதி பேர் ஜெயிலுக்கு போவாங்க. இதையெல்லாம் மறைத்து நீட்டு வேண்டாம் என்று சொல்லி மறுபடியும் பாதி சீட்டை தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக கொடுத்து விட்டு
அதன் மூலமாக அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக மாற்றி 1 கோடி 2 கோடி 3 கோடி ஊசியை போட்டு அவங்ககிட்ட பணத்தை வாங்கி அவர்கள் வந்து ஏழை தாய்க்கு அந்த ஊசியை போட்டு அதன் மூலமாக நாம் உயிர் பிழைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.